ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அடை தாங்க செய்ய போகிறேன். கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ஈஸியும் கூட. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட் தான் துருவி வச்சுருக்கேன். 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து நம்ம சீரகம் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, எண்ணெய், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையான பொருள். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் துருவின கேரட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதிலேயே தண்ணி விடும், நம்ம வந்து நிறைய தண்ணி உடனே வந்து ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கோதுமை மாவு வந்து போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிலே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், ஸோ அதனால் நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே வந்து நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பண்ணி போட்டுற வேண்டிதான். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கையிலே வந்து தட்டி அப்படியே தோசை தவாவில் போட்டு எடுக்க வேண்டிதான். தோசை தவா பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கையிலே தட்டி அப்படியே வந்து தோசை தவாவில் 2 சைடும் போட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வேகும் உள்ளலாம். முருங்கைக்கீரைலாம் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து நல்லா திருப்பி போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துடுறேன். இது கூட பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இதில் முருங்கைக்கீரை கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது தான், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.